ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல் கைஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பெர்முடா 2.0 மேப் வந்து எப்படி இருக்குது, அந்த கேம் பிளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்ட போகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அட்வான்ஸ் சர்வர் கிடைக்கல, நான் வந்து வேறு சேனலில் கேட்டு தான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இதுக்காண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எஃபோர்ட் போட்டிருக்கோம். சாரி, நிறைய அப்படிலாம் ஒன்று எஃபோர்ட் போடலங்க, எவனோ ஒருத்தர் வந்து எடுத்து போடுறான், அவன்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்டு போடுறோம் அப்படி நீங்கள் சொல்லுவீங்கள்ல. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து சர்ச் பண்ணி கேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர் இருக்குங்க. ஸோ அதுக்காவது ஒரு லைக், ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. நம்ம வந்துட்டு அட்வான்ஸ் சர்வர் கிடைக்கல, அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டி ஒரு பெரிய இடியாக தலையில் உளுந்துருச்சு. நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் மெசேஜும் பண்ணேன், யார்த்தையும் வந்து ரிப்ளை இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதாவது அட்வான்ஸ் சர்வர் இருக்கிறவங்க இப்போ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்ஸ்டா ஐடியை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுவேன். காண்டாக்ட் பண்ணி நான் எப்படி வீடியோ வாங்கணுமோ அப்படி வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஓகே, ரைட்டு, வீட்டுக்குள்ளே. சாரி, ஐயோயோ, வாய் கூட உள்ளதே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெண்டு விஷயம் பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். டேய், ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா ஏதாவது ஒன்றா சொல்கிறா மெண்டலு. இல்லைங்க, ரெண்டு விஷயம் தான் கரெக்டாக வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்னென்னு தெரில, வாய் வந்து இப்படி குளருது. உள்ளே போயிட்டு என்ன பண்ண காத்திருக்குதோ, வாயை சொன்னேங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னத்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஒரு விஷயம், அதாவது என்ன கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சனோ அதை தான் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுருக்குறானுங்க. ஸோ அது சப்ஸ்கிரைபர்ஸாக யாருன்னு தெரியலங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு, எனக்கு வந்து கோவம்லாம் இல்லை, சிரிப்பு தான் வந்துச்சு. நான் எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே என்ன நீங்கள் கேட்பீங்களோ அதை நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதாவது அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதாவது த சர்வர் வில் பி ரெடி சூன் அப்படின்னு தான் வரும், நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, அடுத்த சர்வரில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து நமக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனால் அந்த வீடியோக்கிலே கமெண்ட் பண்ணிங்க பாருங்கள், உங்களை மாரி வந்துட்டு நீங்கள் பெரிய ஆளுங்க போங்க, வேறு லெவலில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர். அதுக்கு அந்த வீடியோக்கிலேயே அதையே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன், அது எடுத்த உடனே அதுதான் இருக்குது, ஸ்டார்டிங்கே அதுதான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேட்பீங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் வந்து முதலே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளை கமெண்ட்டு, அதுக்கும் நான் ரிப்ளை பண்ணேன், ப்ரோ இந்த மாதிரி வந்து அடுத்த சர்வரில் பார்த்துக்கலாம், சர்வர் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ யாருக்காவது சொல்லலை அப்படின்னா, அதாவது ரிப்ளை பண்ணல அப்படின்னா இப்போவாவது தெரிஞ்சுக்கோங்க. சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு, அதுவும் இல்லாமல் 10,000 பேர் இப்போ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போது என்ட்ரானாலும் ப்ளே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட் விஷயம் முடிஞ்சு. செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த நூ பிராங்க்னு ஒன்று இருக்குல்லங்க, அதை வந்து பண்ணலான்ட்டுருக்கேன். அது வந்து பண்ணலாமா பண்ண வேணாமா ஒரு சஜஷன் மட்டும் கொடுங்க. பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணிடலாம், பண்ண வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண வேணாம். ஓகேவா? கீழே வந்து கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கு நான் வந்து கோட் அனுப்புகிறேன், டீம் கோடு. அந்த டீம் கோடில் வச்சு செஞ்சு விட்ருவோம். ஸோ நல்லா செய்யலாம். ஓகேவா? நல்லா கேம் ப்ளே பண்ணலாம். அந்ததையும் எடுத்து வீடியோவில் போடலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர்ஸ் கூட, அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நேற்றுக்கு விளாண்டது தான். ஸோ நான் சொன்ன மாதிரி நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ப்ளே பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் வந்து நம்ம கூட ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓகேவா, நான் அவ்வளோ பெரிய ஆளெலாம் கிடையாது, சும்மா ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 PM இல்லைனா 6 PM ஒரு லிங்க், சாரி ஒரு 4 வரும்ல, அந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டீமில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 பேர் வந்து நான் என்ட்ரு பண்ணுவேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஒரு 5 போடுவோம். ஸோ அதில் வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே, சரி வந்துடுங்க. ஸோ மக்களை நான் முதல்ல பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நியூ அப்டேட்டுக்கு அப்புறம், அதாவது ஒவ்வொரு பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ அமௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த OB23 அப்டேட்டுக்கு அப்புறம் நமக்கு 3 அமௌண்ட்ஸ் வந்து வரப்போகுது. அதில் 2 அமௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சர்வரில் விசிபிளாக இல்லை, இன்விசிபிளாக இருக்குது. ஸோ கிளிச் அப்படின்னே சொல்லலாம், அது ஒரு பெரிய பக். ஓகேவா? அதனால் அது ஒர்க் ஆகலை. ஸோ ஒரே ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பாருங்கள். இது வந்து சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, இன்னும் போகிற போக்க பார்த்தா இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ் அடிக்கிறது அது இது சாப்பிட்றது கூட அமௌண்ட் கொண்டு வந்துடுவாங்க போல், அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்குது ஃப்ரீ ஃபயரோட நிலைமை இப்போ. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃப்ரீ ஃபயர் பிளேயர் இல்லையா, வாரியரு, படை வீரன், அதனால் வந்துட்டு மண் ஓட்டிடும்ல சட்டையில், லெஜண்டரி ட்ரெஸ் வேறு போட்டிருப்பீங்க. ஸோ மண்ணெல்லாம் ஒட்டும், தொடச்சி ஒன்றுமா இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்திருக்கானுங்க போல், அது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன் கொண்டு வந்தானுங்க சொல்லிட்டு. இதை யார் வாங்குவீங்க அப்படின்ற கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சத்தியமாக வந்துட்டு இது மேலே வந்துட்டு அவ்வளோ க்ரஷ் யாருக்கும் வராது, ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. த்ரோன் அமௌண்ட், அந்த அமௌண்ட், இந்த அமௌண்ட் இருக்கையில் இந்த மாதிரி அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக வளராது அப்படின்றது தான் என்னோடய கருத்து.
ஓகே கைஸ், அடுத்ததாக எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். அப்படி என்னடா புது ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, புதுசுலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஈவெண்ட் அப்படின்னு சொன்னாலே பழைய ஈவெண்ட்டாக தான் இருக்கும். நீங்களே இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது மிஸ்ட்ரி ஷாப் தான். இந்த வாட்டி மிஸ்ட்ரி ஷாப் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா குண்டத்திக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பொறுங்க பொறுங்க பொறுங்க, மிஸ்ட்ரி ஷாப் தான் வரப்போகிறது இல்லை சொன்னேன். அதுக்கு பதிலாக நியூ ஈவெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்துட்டு மிஸ்ட்ரி ஷாப் அளவுக்கு தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி சேஞ்சஸ் பண்ணியிருக்கானுங்களாம். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ சாரி மிஸ்ட்ரி ஷாப் வந்தால் தான் தெரியும், முக்கியம் அந்த ஈவெண்ட் வந்தால் தான் தெரியும். இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய இது கொடுத்துருக்கானுங்க, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா த்ரோன் எமௌண்ட்டு வெறும் 43 டைமண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த ஈவெண்ட்டோட அந்த இன்டர்ஃபேஸ் வந்து நீங்களே வந்து பாருங்கள், இப்படி தான் வந்து இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 25 இல்லைனா 26 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மந்த்தோட எண்டில் வந்தால் மட்டும்தான் மிஸ்ட்ரி ஷாப் வரும், இல்லை அப்படின்னா அடுத்த மாதம் எண்டு தான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் ப்ரே பண்ணுவோம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, டைமண்டை வச்சு காத்துட்ருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் இறங்கி வந்து மிஸ்ட்ரி ஷாப்பை போட்டு விட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும். அது மூலமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 25th July வந்துட்டு நமக்கு வந்து OB23 அப்டேட்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஓகேவா? இவனுங்க வந்து சர்வரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தா தான் அன்றைக்கி வந்து விடுவானுங்க. அவனுங்களோட அஃபீஷியல் நியூஸ் தான், ஆனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா சர்வர் டவுன் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் 26th தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த பண்டல் என்ன பண்டல், மாஸ்டர் ஆஃப் டெத் பண்டல் வர கொடுக்க போகிறானுங்க. அன்றைக்கி என்ன கதி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். நம்ம சர்வரு மொத்தமாக வந்து ஷட் டவுன் பண்ணி விட்ருவானுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து டிராஃபிக் இருக்கும் கண்டிப்பாக சர்வரில். இந்த ஃபால்கோ பெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் அன்றைக்கி நடக்கும். ஸோ உடனே உடனே வந்து வாங்கிடுங்க, டிலே பண்ணிங்க அப்படின்னா அந்த பண்டல் உங்களால் வாங்க முடியாது. ஸோ கைஸ், பெர்முடா 2.0 மேப் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கிளாஸ் ஸ்குவாட் கேம் ப்ளே மூலமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அகாடமி. அகாடமி ஏதோ சேஞ்ச் பண்ணியிருந்தானுங்க, அதாவது அகாடமி இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த மேப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்கு இல்லையா, ஒரு பெரிய வீடு, அதாவது பங்களா அப்படின்னு சொல்லலாம். அந்த பங்களாவை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேய் வீட்டு பங்களா மாதிரி இருந்தது. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பில்டிங்காக மாறிடுச்சு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு தான் ஞாபகம் வந்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரேவியார்டு. ஓகேவா? கிரேவியார்டு தான் இப்படி மாற்றி வச்சுட்டானுங்க. ஸோ அப்சர்வேட்டரி அப்புறம் கிரேவியார்டு ரெண்டுங்க இடையில வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை சொல்லிட்டானுங்க. எது அப்சர்வேட்டரி எது கிரேவியார்டுன்னு இப்போ தெரியலைங்க, ஆனால் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு புது பிளேஸு இதுக்கு பேர் வச்சுட்டானுங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது அந்த வீட்டுக்கு முன்னாடி, ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ மாதிரி வந்து பண்ணிடுறானுங்க. இது வந்து அப்படியே காப்பி தாங்க, இது எங்கேயோ இருக்குது. ஆனால் கிராஃபிக்ஸ் வந்து பிச்சு உதறிட்டானுங்க இந்த வாட்டி. ஓகேவா? கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குது, அதுவும் வந்து இது பெர்முடா மேப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தாலே தோணும், ஏன்னா பச்சை பசேல்னு ஒரு புல், அப்படியே வந்து இடையில பில்டிங்கு, சும்மா வேறு லெவலில் வச்சு செஞ்சு விட்டானுங்க. ஆனால் இந்த கிளாஸ் கார்டு மேட்ச் மட்டும் தான் நான் பார்க்குறோம், ஃபுல் மேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும். அதுவும் வந்து இந்த மாதிரி பச்சை பசேல்னு அந்த பர்கட்ரி மேப் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அங்கங்கே புல் வளர்ந்துருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ரவுண்ட் டூவில் பார்க்க போகிற பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர். ஹைட்ரோ பவர் இருந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரிவர் சைடு அப்படின்ற ஒரு பிளேஸ் தான். ஸோ அதை தான் இப்போ ஹைட்ரோ பவர்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹைட்ரோ பவர் அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும், கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இடம், அதாவது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் அந்த டேமை வச்சு. ஓகேவா? டேமோட அந்த ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கரண்ட் எடுப்பானுங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் பெர்முடா மேப்புக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் பஞ்சமே இனி இருக்காது, ஏன்னா வந்து பக்கத்து தீவுலேருந்து வாங்க தேவையில்ல, நம்ம தீவுலேயே வந்து கரண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால உருவாக்கி வச்சுருக்கானுங்க. ஸோ எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. இனிமேலுக்கு நம்ம வீடு எதுவுமே வந்து இருட்டாக இருக்காது, இனிமேல் பளிச்சுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் இனிமேல் தரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது ஃப்ளோர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான். ஸோ கிரானைட்டு டைல்ஸு இந்த மாதிரி வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க, அதனால் வந்து பளிச்சுன்னு இருக்கும் இனிமேல். நான் வந்து இதை சும்மா சொல்லுங்க, உண்மையிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் செம்மையாக வந்து பிளான் போட்டு வச்சுருந்தானுங்க. அந்த வீட்டை பார்த்தோடனே சரி டைல்ஸ் வந்து நல்லா இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எனக்கும் தோணுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா கிடைக்கல, நான் கிடைச்சா வந்து போடுறேன், வேறு லெவலில் வச்சு செஞ்சுருந்தானுங்க. அது என்ன பிளேஸ்ன்னு கூட எனக்கு சரியாக தெரியல, ஆனால் புது மேப்பில் ஏதோ ஒரு பிளேஸ் தான். ஓகேவா? மேபி கிரேவியாடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஒரே ஒரு லைக் தான், தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் போட்டு பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு ரெட் கலரில் இருக்கும் அதை ஒயிட் கலரில் மாற்றி விட்டு பக்கத்தில் ஒரு பெல்லையும் தட்டி விட்ருங்க. அப்படின்னா தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் சாரி வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ரவுண்ட் 3 நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாகாமி கார்டன். யாகாமி கார்டன் வந்து எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சென்டோசா. சென்டோசா அப்படின்றது ஒரு பெரிய பிளேஸு, கண்டிப்பாக ஒரு பெரிய குட்டி தீவு அப்படின்னே சொல்லலாம், பெர்முடாவே ஒரு தீவு தான். ஸோ அந்த தீவில் ஒரு தீவு. ஓகேவா?
ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம், சூப்பராக இருக்குது. ஆனால் இது பெர்முடா மேப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ப முடியலங்க. இனிமேல் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த பிளேஸே என்னால் நம்ப முடியல. ஏன்னா நமக்கு தெரியும் பீக் எப்படி இருக்குன்னு தெரியும், அப்புறம் பீக்கு பீமா சக்தி இந்த மாதிரி குட்டல ஸ்திவா இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் அதை காட்டிலும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பர்கட்ரி மேப் இருக்கு இல்லையா, அந்த மேப்பில் உள்ள பிளேஸ் மாதிரியே இருக்குது. அதனால் வந்துட்டு எனக்கு ஏற்றுக்க தோண மாட்டேது, இது வந்து நம்ம பெர்முடா மேப்பில் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சென்டோசாவும் நல்லா கொடுத்துருக்குறானுங்க. அது வந்து இது அப்படியே காப்பி வித் சைனா. ஓகேவா, சைனாவில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டன் இருக்குது. ஓகேவா, அந்த இடத்த அப்படியே காப்பி அடித்து ஒட்டிட்டானுங்க. ஓகேவா, ரப்பர் ஸ்டாம்ப் தான், ஸ்டாம்ப் அடித்து குத்திட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கிறானுங்க. மரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு மரங்க, இது என்ன மரம்னு எனக்கு பேர் சரியாக தெரில. ஆனால் லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும் இல்லையா அந்த மரம். ஓகேவா, ஸோ அதை அப்படியே இங்கே ஊண்டி வச்சுருக்கிறானுங்க. அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரெஷர் பாக்ஸ் எடுத்தோம்ல, அப்போது ஒரு ஒரு டவர் வரும், அந்த டவரை வந்து அப்படியே ஊண்டி வச்சுருக்கானுங்க வரிசையாக. அதுதான் வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறானுங்க. ஒரு அதாவது இந்த சைனீஸ் டெம்பிள் மாதிரி ஒரு டெம்பிள் மாதிரி இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாக யாகாமி கார்டன், கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா சண்டை வேறு லெவலில் நடக்கும் கண்டிப்பாக, ஏன்னா கிளாஸ் கார்டு வந்து இங்கே தான் போடுவானுங்க இல்லையா. ஸோ சண்டை வேறு லெவலில் நடக்கும். ஸோ நம்மளும் வந்து வெயிட் பண்ணலாம் ப்ளே பண்ணுறதுக்கு. நம்ம பார்க்க போகிற ரவுண்ட் ஃபோர் பிளேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷர்மேன் க்ரீக். இது வந்து ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிம்னா வில்லேஜ், எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சதான். ரிம்னா வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் இதை வந்து வச்சுருக்கிறானுங்க. இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறானுங்க, கொஞ்சம் இல்லை மொத்தமாகவே சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலுக்குள்ளெலாம் வந்து பில்டிங் பில்டிங்காக சின்ன சின்ன அந்த வாட்டர் ஹவுசஸாக இருந்துச்சு இல்லையா, அந்த வாட்டர் ஹவுசஸாக அதாவது பீச் ஹவுஸாக இருந்துச்சு, அந்த பீச் ஹவுஸ்லாம் இப்போ தூக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பீச் மணல்லே வந்து கட்டிடுற மாதிரி இருக்குது எல்லா வீடும். ஓகேவா, ஸோ வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த பிளேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஃபுல்லாக மேப் வந்தால் தாங்க நமக்கு தெரியும், கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்த்தா தான் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுக்க முடியும். இப்போதைக்கு கிளாஸ் ஸ்குவாடுக்கு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் வந்து சின்ன சின்ன அந்த செங்கல் கட்டடம்லாம் கட்டி வச்சுருக்கானுங்க, அதாவது விட்டுட்டு போன இடம் அப்படின்ற மாதிரி இருக்குது, கைவிடப்பட்ட இடம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஓகேவா, எனக்கு ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது பர்கட்ரி மேப் மாதிரி தோணுது அந்த இன்டர்ஃபேஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிடுங்க, பிடிக்கல அப்படின்னா ஒரு டிஸ்லைக் பண்ணிடுங்க. அப்படியே அதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லிட்டிங்கன்னா நான் திருத்திக்கிடுவேன், இதை தான் எல்லா வீடியோலும் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ கைஸ், டேக் கேர், பாய்.